கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் ஒன்று, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம். பக்கம் ஐந்து. ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு நாம் தரும் ஆலோசனை என்னவெனில், இதில் தரப்பட்டிருக்கும் தேவ திட்டத்தையும் அதில் அடங்கியுள்ள பலனையும் அடையும் பொருட்டு தரப்பட்டிருக்கும் வேத ஆதாரங்களை ஆழ்ந்து படித்து அது எவ்வாறு தேவ திட்டத்துடன் இசைவாயுள்ளது எனவும் கண்டறிவது முக்கியம். மாறாக இப்புத்தகத்தை மேலோட்டமாக படித்து முடிப்பதால் எவ்வித பயனும் இல்லை. இப்புத்தகத்தை படிக்கும் பலதரப்பட்ட வாசகர்கள் இதில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கும் தெய்வீக திட்டங்கள் அடங்கிய சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் ஏற்ற மொழி நடையிலும் ஏற்ற ஒழுங்கிலும் தர எல்லா முயற்சியும் செய்துள்ளோம். எந்த ஒரு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முழுமையான மற்றும் முறையான படிப்பு அவசியப்படுவது போல், தேவ வெளிப்பாடுகளை தெரிந்து கற்றுக்கொள்ள அதைவிட மேலான முறை அவசியமாகிறது. இப்புத்தக விஷயத்தில் அதே போல இரு மடங்கு அவசியமாகிறது. ஏனெனில் இப்புத்தகம் தெய்வீக சத்தியங்களை வெளிப்படுத்துவதால் மற்ற புத்தகங்கள் எழுதப்பட்டதை விட வித்தியாசமான விதமாய் எழுதப்பட்டுள்ளது. மற்ற கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, பழைய புதிய ஏற்பாடுகளில் தரப்பட்ட அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் போன்ற அநேக பாடங்களை பற்றி இங்கு எடுத்துரைப்பதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய வேதத்தின் மாபெரும் போதகங்களை கண்டு கொள்ளாமல் நீக்கிவிட்டு தரப்படும் எந்த ஒரு கடவுள் சம்பந்தமான புத்தகமும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. இருந்த போதிலும் நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாகும் வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த முடிவும் நம்ப தகுந்த சரித்திர உண்மைகளின் மூலம் ஆர்வமும் தெளிவும் பயபக்தியும் கலந்த தீர்க்க தரிசன மற்றும் வேத பகுதிகளின் ஆராய்ச்சிக்கும் வெறும் யூகங்களின் அடிப்படையில் தெய்வீக தீர்க்க தரிசனங்களை விளக்க முற்படும் கவர்ச்சியான போதகங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த வித்தியாசம்